ஹாய் எவ்ரிவான், இது நம்ம டெய்லி டோஸ் டெய்லி யூஸ் சேனல். நான் உங்கள் கமல்ஜி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் வந்து சோசியல் சயின்ஸ், சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் சோசியலில் பாலிட்டியில் பன்முகத்தன்மையினை அறிவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பன்முகத்தன்மை அப்படின்னா என்னங்க? இப்போ ஒரு மனுஷனுக்கே வந்து பார்த்திங்கன்னா பல பன்முகத்தன்மை இருக்கும் இல்லைங்களா. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, சில பேர் சிரிப்பாங்க, சிரிக்கையில் ஒரு மைண்ட் செட் இருக்கும், அழுகையில் ஒரு மைண்ட் செட் இருக்கும், ஓகேங்களா, கோவப்படையில் ஒரு மைண்ட் செட் இருக்கும். அப்போ மனுஷங்களுக்கு பல பன்முகத்தன்மை இருக்கையில் இந்தியா என்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு நாடு ஒரு பன்முகத்தன்மையினை கொண்ட நாடு. அப்போ இந்தியாவில் பன்முகத்தன்மை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு மொழிகள் இருக்குது, பல்வேறு மொழிகள் பேசப்படும், பல்வேறு மக்கள் பல்வேறு இடத்துல வாழ்கிறாங்க, பல்வேறு உணவு வந்து சாப்பிட்றாங்க, ஸோ பல்வேறு கலாச்சார கொள்கைகளை வந்து அவங்க பின்பற்றுறாங்க. இதனால இந்தியாவை நம்ம ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடுன்னு சொல்கிறோம், ஓகேங்களா. 5000 நேம் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய நாகரிகமானது 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்திலிருந்தே ஒரு பழமை வாய்ந்த ஒரு நாகரிகம் ஆகும், ஓகேங்களா. அடுத்தது சமூகம், பொதுமக்கள் அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொதுநல பணிக்காக ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வாழ்வதற்கு பேர் தான் சமூகம். இப்போ ஒரு சமூகம்னு எடுத்துக்கோங்களேன், அதில் வெறும் ஆசிரியர்களாக இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. வெறும் மருத்துவர்களாக இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. அப்போ ஆசிரியர்கள், மருத்துவர்கள், கூலி தொழிலாளர்கள் எல்லாருமே இருப்பதற்கு பேர் தான் சமூகம். சமூகத்தின் அடிப்படை அழகு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா குடும்பம். குடும்பம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையாக இருக்குது, கூட்டு குடும்பம் ஒன்று, தனி குடும்பம் ஒன்று. சமூகத்தின் அடிப்படை அழகு என்னங்க? குடும்பம், ஓகேங்களா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்கிறாங்க, 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான மொழிகள் எவ்வளோன்னா 122. பிற முக்கிய மொழிகள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1599. அடுத்து மொழிகளின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்திய அரசியலமைப்பில் 8வது அட்டவணையில் 22 அலுவலக மொழிகள் வந்து இருக்குது, ஓகேங்களா. அடுத்தது செம்மொழி அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு செம்மொழி என அறிவிக்கப்பட்டது, அதாவது தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் மொழி, ஓகேங்களா. அப்போ தமிழ்மொழியானது செம்மொழி என அறிவிக்கப்பட்ட ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2004, ஓகேங்களா. இந்தியாவில் எத்தனை மொழிகள் வந்து செம்மொழியாக அறிவிச்சிருக்காங்கன்னா 2-ம் 4-ம் ஆட் பண்ணிங்கன்னா போதும், சிம்பிள், 2+4=6. அப்போ இந்தியாவில் 6 மொழிகள் வந்து செம்மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. தமிழ்மொழி எப்போ செம்மொழியாக அங்கீகரிக்கப்பட்டது? 2004, ஓகேங்களா. அடுத்தது 60% ஏன் போட்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா தொல்லியல் துறைன்னு ஒரு துறை இருக்குங்க. ஸோ இப்போ பழங்கால ரிசர்ச் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி அந்த தொல்லியல் துறை பண்ணிட்டு இருக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கப்பட்ட தொல்லியல் துறையில் 60% தொல்லியல் துறையானது தமிழகத்தை சார்ந்தது, சரிங்களா. 60% தமிழ்நாடானது தொல்லியல் துறையில் பங்களிப்பு அளித்திருக்கு, சரிங்களா. அடுத்தது ஜே நேரு பிஏ ஸ்மித்துன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரை பார்க்க போகிறோம். ஜே நேரு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமையில் ஒரு நாடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு, ஓகேங்களா. இது எதில் அவர் சொல்லியிருக்காருன்னா டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய புக்கில் சொல்லியிருக்காரு. அடுத்தது பிஏ ஸ்மித், இந்தியா வந்து பல்வேறு இனங்களின் அருங்காட்சியகமாக இருக்குது. பல இனங்கள் வந்து இந்தியாவில் இருக்கிறதுனால இந்தியாவை பல்வேறு இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாருன்னா பிஏ ஸ்மித் வந்து சொல்கிறாருங்க. அடுத்தது பாருங்கள், மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான டாபிக் குரூப் 4 குரூப் 2, எது எடுத்தீங்கனாலுமே இதில் கண்டிப்பாக கொஸ்டின் வர நிறைய சான்சஸ் இருக்குது, பார்க்கலாம் வாங்க. அதுதான் நடனங்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய பல ஸ்டேட்டில் பல்வேறு நடனங்களை இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ்நாடு, தமிழ்நாடில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கும், ஒயிலாட்டம், பொம்மலாட்டம், பரதநாட்டியம், சரிங்களா, புலியாட்டம், தப்பாட்டம், இந்த மாதிரி பல்வேறு வகையான நடனங்கள் இருக்குது. அடுத்தது ஒடிசி அப்படிங்கிறது எந்த நாட்டை சேர்ந்ததுன்னா ஒடிசா, சாரி எந்த ஸ்டேட்டை சேர்ந்ததுன்னா ஒடிசா. மணிப்பூரிங்கிறது மணிப்பூர், ஓகேங்களா. அடுத்தது யக்ஷகானம் அப்படிங்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா. யக்ஷகானம் அப்படிங்கிறது எந்த ஸ்டேட்டுங்க? கர்நாடகா. ஸோ இதை ஷார்ட்டாக ஞாபகத்தை வச்சுக்கலாம், கர்நாடகாக்காரங்களுக்கு கானா பாட்டு தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அப்போ கர்நாடகா வந்து என்னது? யக்ஷகானம். அடுத்தது பார்த்தீங்கன்னா குச்சிப்பிடி. ஆந்திராவில் இருக்கவங்க டான்ஸ் ஆடினாங்கன்னா குச்சி வச்சுட்டு ஆடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆந்திராவில் நடனம் என்னதுங்க? குச்சிப்பிடி. கானம்னா என்ன சொன்னோம்? கர்நாடகா. அடுத்தது பார்த்தீங்கன்னா கதகளி. கதகளி நமக்கு தெரியும், கேரளா. கதக்குங்கிறது எந்ததுன்னா வட இந்தியா. ஸோ திருப்பி பாருங்கள், கதகளிங்கிறது கேரளா, கதக் அப்படிங்கிறது வட இந்தியா. நெக்ஸ்ட்டு சத்ரியா. சத்ரியாங்கிற நடனம் எந்த ஸ்டேட்னா
அசாம். அடுத்தது பாருங்க, தெய்யம் மற்றும் மோகினி ஆட்டம். தெய்யம் மற்றும் மோகினி ஆட்டம்ங்கிறது கேரளால ஆடக்கூடிய ஒரு ஃபேமஸான டான்ஸு. அடுத்தது பங்க்ரா. பங்க்ராங்கிறது பஞ்சாப்பு, ஓகேங்களா. தும்ஹல் அப்படிங்கிறது ஜம்மு காஷ்மீர். அப்போ தெய்யம் மற்றும் மோகினி ஆட்டம் எங்கே பார்த்தோம்? கேரளா. பஞ்சாப்பில் என்ன பார்த்தோம்? பங்க்ரா. தும்ஹல் வந்து எந்த இதில் பார்த்தோம்? ஜம்மு காஷ்மீர். அடுத்தது பார்த்தீங்கன்னா கார்போ தாண்டியா அப்படிங்கிறது குஜராத்து. கார்போ தாண்டியாங்கிறது எந்த ஸ்டேட்டுங்க? குஜராத்து. கூமர் கல்பேடியாங்கிறது ராஜஸ்தான். ராசலீலா சோலியாங்கிறது உத்தரப்பிரதேசம். ஸோ இது எல்லாமே பல்வேறு இடங்களுக்குரிய பல்வேறு நடனங்கள். இப்போ ஷார்ட்கட் பார்க்கலாம் பாருங்க. பஞ்சாப்காரங்க எப்படி ஆடுவாங்கன்னா நல்லா பங்கமாக ஆடுவாங்க, சரிங்களா. ஸோ பஞ்சாபு பங்க்ரா. கேரளாவில் பார்த்தீங்கன்னா சாமியும் இருக்கும் பேயும் இருக்கும். ஸோ அப்போ தெய்வமும் பதிலாக தெய்யம்னு வச்சுக்கோங்க, பேய்க்கு பதிலாக மோகினி ஆட்டம்னு வச்சுக்கோங்க. குஜராத்காரங்களை ஆட சொன்னீங்கன்னா நல்லா காரை தாண்டி தாண்டி ஆடுவாங்க. ஸோ கார்போ தாண்டியா, கார்போ தாண்டியா. ஜம்மு காஷ்மீர்காரங்களை ஆட சொன்னீங்கன்னா அவங்க தும்மிட்டே ஆடுவாங்க. ஸோ ஜம்மு தும்மு அதுக்கு தான் தும்ஹல், ஓகேங்களா. ஜம்மு தும்மு அதுக்கு தான் என்ன சொன்னோம்? தும்ஹல். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ இதோட எல்லா டான்ஸும் நம்ம முடிச்சிட்டோம். அசாம்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆட சொன்னீங்கன்னா பிஹு பண்ணுவாங்க. ஸோ அசாம்காரங்களில் அப்போ பிஹுங்கிறது எந்த ஸ்டேட்டோட நடனம்னு பார்த்தீங்கன்னா அசாம் ஸ்டேட்டோட நடனம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.